வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காண போகும் ஒரு ஆன்மீக தகவல் என பாரத போர் உறுதியாகிவிட்டது. பாரத வருஷத்தின் அரசர்கள் அனைவரும் இரண்டு அணிகளுள் ஒன்றாக இணைந்து போருக்கு தயாராகி கொண்டிருந்தனர். நெஞ்சில் ஈரமில்லா துரியோதனன் பாண்டவர்களை கருவறுக்க துடித்தான். எல்லா அரசர்களையும் தன்னுடைய பக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்று பெரும் படைபலத்தை திரட்டி பாண்டவர்களை பயமுறுத்த வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம். எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல அவனுடைய செய்கைகளுக்கு பக்க பலமாக கர்ணன், சகுனி, துச்சாதனன் போன்றவர்களும் இருந்தனர். தர்மம் நீதி போதித்த பீஷ்மர், துரோணர், விதுரர் போன்றவர்கள் துரியோதனின் இகழ்ச்சிக்கு ஆளானார்கள். பாண்டவர்களும் வலுவான எதிரணியை உருவாக்கினார்கள். அதைவிட பரந்தாமனின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் அவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் எனலாம். நாடற்ற பாண்டவர்கள் விராட நாட்டில் உப்பிலாவியம் என்ற நகரில் இருந்து கொண்டு போருக்கு முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இரண்டு திறத்தாருக்கும் நாளுக்கு நாள் படைபலம் பெருகிக் கொண்டே இருந்தது. பாண்டவர்களின் படையை விட துரியோதனின் படைபலமே அதிகரித்து காணப்பட்டது. படை திரட்டுவதில் பாண்டவர்கள் நேர்மையான வழியை பின்பற்றினர். துரியோதனனோ குறுக்கு வழியை பின்பற்றினான். பாண்டவர்களும் தருமன், பீமன், அர்ஜுனன் இந்த மூவரும் பாண்டுவின் மூத்த மனைவியான குந்தி புத்திரர்கள். நகுலனும் சகாதேவனும் இளைய மனைவியான மாந்திரியின் புத்திரர்கள். மாந்திரி மாந்தார தேசத்து அரசன் சல்லியனின் உடன் பிறந்த சகோதரி. பாண்டவர்கள் தங்களுக்கு வேண்டிய அரசர்களுக்கு தூதர்களின் மூலம் ஓலை அனுப்பி ஆதரவு கோரினார்கள். ஆனால் அவர்கள் சல்லியனிடம் மட்டும் உதவி கேட்கவில்லை. தாய்மாமன் தானே, தங்களுக்கல்லாமல் வேறு யாருக்கு அவர் உதவி செய்ய போகிறார் என்று அபரிதமான நம்பிக்கையில் இருந்து விட்டனர் பாண்டவர்கள். மருமக்கள் உதவி கேட்காவிடனும் மாமன் உதவி செய்யாமலா இருப்பார்? துரியோதனனும் பாண்டவர்களும் படைபலத்தை பெருக்குவதை அறிந்து சல்லியன் தன்னுடைய மருமக்களான பாண்டவர்களுக்கு உதவ பெரும் படையுடன் உப்பிலாவியும் நோக்கி விரைந்தான். அலைக்கடல் போல் ஆர்ப்பாரித்து கண்களுக்கு எட்டிய தூரம் வரை நால்வகை படைகளும் அணிவகுத்து உப்பிலாவியம் நோக்கி வீறு நடை போட்டுச் சென்றன. பெருமையுடன் தேவேந்திரனை போன்று சல்லியன் வருகிறான் என்பதை கேள்விப்பட்ட துரியோதனன் புழுவாய் துடித்தான். அவனை தன் பக்கம் இழுத்துவிட்டால் பாண்டவர்களின் பலம் வெகுவாக குறைந்துவிடும். பின்பு அவர்களை எளிதில் வென்றுவிடலாம் என்று நினைத்து பஞ்சகமாக திட்டம் ஒன்றை தீட்டினான். தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் உப்பிலாவியம் நோக்கி முன்னேறி கொண்டிருந்த சல்லியனையும் அவனுடைய படையினரையும் ஆங்காங்கே பெரும் வரவேற்பு அளித்து உபசரித்தனர். இந்த செயலால் தன்னுடைய பணியாளர்களை முழுமையாக ஈடுபடுத்தினான். படையினர் அனைவரும் பருக சுத்தமான தண்ணீர், அறுசுவை உணவு, பானகங்கள், சல்லியனுக்கு சாமரம் வீச பணியாளர்கள் என அமர்க்களப்படுத்தினான். உரிய வரவேற்பு சல்லியனை பெரும் மகிழ்ச்சி அடைய செய்தது. இதற்கு எல்லாம் காரணம் தன்னுடைய மருமக்கள் பாண்டவர்களே என்று நினைத்து அத்தனையும் ஏற்றுக்கொண்டான். தனக்கும் தனது பெரும் படைகளுக்கும் சேவை செய்யும் பணியாளர்களின் தன்னலம் கருதா தன்மை கண்டு உள்ளம் பூரித்தான். மருமக்கள் என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும்? பாண்டவர்களுக்கு நிகர் பாண்டவர்களேதான் என மகிழ்ச்சியும் அடைந்தான். தனக்கு பணிவிடை செய்த பணியாளர்களுக்கு பரிசுகள் தர விரும்பி அவர்களின் எஜமானனிடம் உத்தரவு வாங்கி வர வேண்டினான். இந்த தருணத்தை தான் துரியோதனனும் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவன் சல்லியனின் முன் சென்று வணங்கி நிற்க வியப்பும் திகைப்பும் அடைந்தான் சல்லியன். தனக்கு மரியாதை செய்த துரியோதனனை பாராட்டினான். துரியோதனனை பெருமையாக பேசி இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று வினவினான். தனக்கு மரியாதை செய்த துரியோதனனை பாராட்டினான். துரியோதனனை பெருமையாக பேசி இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று வினவினான். அந்திர தேசத்து அதிபதியே, நீர் எமக்கு மாமன் உறவு முறையே, உமது தயவு எனக்கு தேவை. நீர் எங்கள் பக்கம் சேர்ந்து எங்களுக்கு வலு சேர்த்து பாண்டவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னான் துரியோதனன். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாலும் கொடுத்த வாக்கை காக்க சல்லியன் துரியோதனின் பக்கம் நின்று பாண்டவர்களை எதிர்ப்பதாக வாக்களித்தான். இருப்பினும் உப்பிலாவியம் சென்று தன்னுடைய மருமக்களை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசி வர துரியோதனனிடம் அனுமதி வாங்கினான். சல்லியனின் வாக்குறுதி பெற்றதும் துரியோதனன் தன்னுடைய சுய உருவை காட்டினான். நீர் எமக்கு வாக்கு கொடுத்து விட்டீர், அதை மறக்காமல் நிறைவேற்றுவீர், அதிவிரைவில் சென்று கண்டு திரும்பி வருவீர் என்று துரியோதனன் கட்டளையும் இட்டான். மனதில் பெரும் பாரத்துடன் தருமனை சந்தித்தான் சல்லியன். தக்க நேரத்தில் பெரும் படையுடன் மாமன் தங்களுக்கு உதவ வந்திருக்கிறார் என்று நினைத்து பாண்டவர்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதிலும் குறிப்பாக நகுலனும் சகாதேவனும் இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏனெனில் அவன் சொந்த தாய்மாமன் ஆயிற்றே. துரியோதனனால் தான் ஏமாற்றப்பட்ட விவரத்தை கவலையுடன் தெரிவித்தான் சல்லியன். தருமபுத்திரன் மிகவும் கவலையடைந்தான்.
காரணம் சல்லியன் மாவீரன் மட்டுமல்ல தர்மத்தின் வழி நடப்பவன் நேர்மையும் நீதியும் தவறாதவன் தேரோட்டுவதில் பகவான் கிருஷ்ணனுக்கு நிகரானவன் அப்பேற்பட்ட சல்லியன் ஓட்டும் தேரில் நின்று கர்ணன் போர் புரிந்தால் அர்ஜுனனின் நிலை என்ன ஆகும் தர்மனின் மனதை குறிப்பால் உணர்ந்த சல்லியன் தர்மா எல்லாம் இதிப்படையே நடக்கும் நான் உங்களை முழு மூச்சுடன் எதிர்ப்பேன் ஆனால் வெற்றி திருமகள் நீதியின் பக்கமே நிற்பாள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே